தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் சிபிகே. சமீபத்தில் ஒரு கருத்து கணிப்பு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நிறுவனம் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி தான் இப்போ மிகப்பெரிய அளவில் வந்து ஒரு டாக் வந்து போய்கிட்டு இருக்கு. ஏன்னா அந்த கருத்து கணிப்பு நடத்தின ஒரு நிறுவனம் வந்து ஒரு சாதாரண நிறுவனம் இல்லை, எக்ஸாக்டாக பர்ஃபெக்டாக வந்து சொல்லக்கூடிய ஒரு நிறுவனம். அவங்க வந்து பலாயிரம் மக்கள்கிட்ட கருத்துக்களை கேட்டு இப்போ வந்து அந்த கருத்து கணிப்பை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது என்ன அந்த அளவுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம், இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 65% மக்கள் 65% ஆஃப் பீப்புள் வந்து மோடி அவர்களுடைய கவர்மெண்ட்டுக்கு வந்து ஆதரவு தெரிவித்து சொல்லியிருக்காங்க. இதுதான் மிகப்பெரிய அளவில் வந்து டாக்காக வந்து பேசப்படுது. ஏன்னா இந்த ஒரு 5 வருஷம் இல்லை, அடுத்த ஒரு 5 வருஷத்தையும் வந்து பிஜேபி ரூல் பண்ணும் தொடர்ந்து அப்படின்னு பரவலாக நிறைய பேர் பேசுகிறாங்க. ஏன் நான் கூட சொல்லியிருக்கேன், கண்டிப்பாக அடுத்த ஒரு 5 இயர்ஸும் வந்து பிஜேபிக்கு தான் சான்சஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னு நான் கூட சொல்லியிருப்பேன். ஸோ இதை பற்றி தான் இப்போ பல பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒருவேளை அது உண்மையாகிடுமோ அப்படின்னு கேட்குறாங்க. உண்மையாகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாகவே இருக்குது. இன்னொரு விஷயத்தையும் நாங்கள் சொல்லணும். அவங்க அந்த நிறுவனம் கருத்து கணிப்பு நடத்தின நிறுவனம் வந்து ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க, ரெண்டு ஸ்டேட்டை தவிர மற்ற எல்லா இடங்களையும் வந்து பிஜேபிக்கு வந்து நல்ல பேர் இருக்குது, பவர் வந்து அவங்க இருக்குது. குறிப்பாக பார்த்திங்கன்னா ஒடிசாவில் வந்து பிஜேபியோட செல்வாக்கு வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறாங்க. சரி, எந்த ரெண்டு ஸ்டேட்டில் வந்து பிஜேபிக்கு வந்து அதிகமாக செல்வாக்கு இல்லைனா, ஆஸ் யூஷுவல் தமிழ்நாடு அண்ட் கேரளா, இந்த ரெண்டு இடத்துல மட்டும்தான் ரொம்பவே மோசமான ஒரு பேர் இருக்குது. கிட்டத்தட்ட 30-35% அளவுக்கு மட்டும்தான் மக்கள் வந்து பிஜேபிக்கு வந்து ஓகே, மோடி அவர்களுடைய கவர்னன்ஸ் வந்து நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. மற்ற எல்லா மக்களும் பார்த்திங்கன்னா வழக்கம் தான் கழிவு வந்து ஊற்றிட்டு இருக்காங்க, இங்கே தமிழ்நாடு கேரளாவில் மட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே ஒரு விஷயத்தை வந்து நாம் யோசிக்கணும், எதனால் பிஜேபி வந்து இந்த அளவுக்கு ஒரு அசுர வளர்ச்சியில் இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்லணும். பொதுவாக நான் இந்த தேசியம் சார்ந்த ஒரு அரசியல் வந்து அரசியல் விமர்சனம் பண்ணும்போது நிறைய பேர் சொல்லுவாங்க பிஜேபிக்கு ஃபேவராக பேசுகிறீங்க அப்படின்னு. பிஜேபிக்கு ஃபேவராலாம் இங்கே நிறைய பேர் பேசுகிறதில்ல, ஒரு பிட்டர் ட்ரூத் ஒன்று சொல்கிறேன். கரெக்டான ஸ்ட்ராட்டஜி சூஸ் பண்ணுறதுல வந்து பிஜேபி வந்து அடிச்சிக்கவே முடியாது யாருமே. நான் ஒரு விஷயம் கூட ஒரு காணொலி ஒன்று பேசியிருப்பேன், அதாவது தமிழகத்தில் தாமரை மலர்றதுக்கு என்ன வழி பண்ணணும் அப்படின்னு ஒரு காணொலி பேசியிருப்பேன். அந்த வீடியோவோட லிங்கை வேணால் நான் கீழே கமெண்ட்டில் பின் பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள். எக்ஸாக்டாக அந்த வீடியோவில் சொன்ன ஒரு விஷயத்தை தான் இப்போ வந்து தமிழ்நாட்டில் வந்து அவங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ எக்ஸாக்டாக என்ன பண்ணால் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு நல்லாவே தெரியும், அந்த ஸ்ட்ராட்டஜி அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. ரைட்டு, இப்போ அப்படியே இந்த பக்கம் வாங்க. இன்னொரு விஷயம், காங்கிரஸ்க்கு எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, காங்கிரஸ் வந்து ஆஸ் யூஷுவல் ரொம்ப லோவாக தாங்க இருக்குது. காங்கிரஸில் பண்ணக்கூடிய ஒரு தவறுகளே இதுதான், ஒரு குறிப்பிட்ட குடும்பத்தினுடைய கண்ட்ரோலில் ஒரு கட்சி இருக்கணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. கட்சி இருக்கும், பட் அந்த கட்சி வந்து மக்கள்கிட்ட நம்பிக்கை வாங்குமான்னு கேட்டிங்கன்னா இல்லவே இல்லை, தவறு. ஏன்னா அதெல்லாம் அந்த காலம் போயிடுச்சு. ஒரு ராகுல் காந்தி அப்படிங்கிற ஒரு நபரை வந்து ஒரு ஐடென்டிட்டியாக அவங்க வந்து சூஸ் பண்ணுறது வந்து ரொம்பவே தவறு. ஒரு பழமொழி ஒன்று சொல்கிறேன், ரொம்ப ஒரு காட்டமாக இருக்கும் பட் இதுதான் உண்மையான ஒரு விஷயமும் கூட. ஒரு கடையில் வந்து பிரியாணி தான் எல்லாருமே ஆசையை எதிர்பார்த்து போவாங்க, பட் அந்த கடையில் வந்து பிரியாணி இருக்காது. ஸோ அதனால் அந்த கடையை ஓனர் என்ன பண்ணுவார்னா, பிரியாணிக்கு பதில் புளிசோறு செஞ்சு புளிசோரில் வந்து ஒரு முட்டையை எடுத்து வச்சுருவார். ஸோ பிரியாணின்னு சொல்லி ஏமாற்றி விற்கலான்னு பார்ப்பார். ஆனால் மக்களுக்கு எல்லாருமே பார்த்தோன்னே தெரிஞ்சிடும் அது பிரியாணி இல்லை, அதுதான் புளிசோறு அப்படின்னு. அது வெறும் புளிசோறு மட்டும் இல்லை, அந்த புளிசோறு வந்து ஊசி பையன் மீன் கெட்டு போய் பல வருஷம் ஆகுது, இதுதான் உண்மை. ஸோ நான் என்ன சொன்னேன் அப்படிங்கிறது உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். நான் ஏன் இப்போ இந்த கதையை சொன்னேன்னா, இப்போ கூட பார்த்தீங்கன்னா தெரியும் காங்கிரஸ் வந்து அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி என்னவாக இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா, ஐ மீன் நான் வரப்போகிற எலெக்ஷனுக்கு ஜஸ்ட்டு பார்த்திங்கன்னா கெட்டப் சேஞ்சிங், அதுதான் அவங்களுடைய ஒரு ஸ்ட்ராட்டஜியாக இருக்குது. அது என்ன கெட்டப் சேஞ்சிங்னா, பிரியங்கா காந்தி அவர்களை பார்த்திங்கன்னா இந்திரா காந்தி மாதிரி கெட்டப் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, அதே மாதிரி ராகுல் காந்தி அவர்களை பார்த்திங்கன்னா ராஜீவ் காந்தி மாதிரி கெட்டப் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. நீங்கள் கெட்டப்பை க்ளோஸாக வாட்ச் பண்ணுறவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஸோ இதுதான் காங்கிரஸோட ஸ்ட்ராட்டஜி. எனக்கு தெரிஞ்சு இந்த ஐடியாவை யார் கொடுத்தாங்க அப்படின்றது எனக்கே தெரியல. கெட்டப்பை மாற்றுறாங்க, ஆனால் கேரக்டர் வந்து மாற்றவே முடியாது. நீங்கள் நேஷனல் லெவலில் நீங்கள் ஏதாவது நியூஸ் சேனல் பார்க்குறதா இருக்கட்டும், இல்லை டிபேட் பார்க்குறதா இருக்கட்டும், இல்லை பார்லிமெண்ட்டில் யாராவது டிபேட் பார்க்குறதா இருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ராகுல் காந்தி அப்படின்னு சொல்லினாலே ஒரு குழந்தை பப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. நீங்கள் பார்லிமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும் ரொம்ப ஆக்ரோஷமாக பேசுவார், பட் ஆப்போனண்ட்டில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க, ரொம்பவே கிண்டல் பண்ணுவாங்க, கேலி பண்ணுவாங்க. ஸோ அப்படி வந்து அவர் ஒரு ஹீரோவாக இருந்த ஒருத்தரை வந்து இப்படி இந்த அளவுக்கு ஐசோலேட் பண்ணி ரொம்பவே ஒரு மோசமாக வச்சுட்டாங்க. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இவர் வந்து பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டுன்னு சொன்னீங்கன்னா, ராகுல் காந்தி பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டுன்னு சொன்னீங்கன்னா யாருமே வந்து கூட்டணி கட்சிக்காரங்க ஒத்துக்கவே மாட்டாங்க. அதான் நான் முன்னாடி ஒரு வீடியோலையும் சொன்னேன், தமிழ்நாட்டில் மட்டும்தான் ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒத்துக்கிட்டார் இவர் தான் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட், மற்ற யாருமே வந்து ஒத்துக்கவே மாட்டாங்க. இதுதான் மிகப்பெரிய ஒரு டிஸ்அட்வான்டேஜ் ட்ராபேக், இது வந்து காங்கிரஸுக்கும் தெரியும். காங்கிரஸில் இருக்கக்கூடிய இன்னொரு ட்ராபேக் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஸ்ட்ராங்கான மாநில தலைமை வந்து உருவாகிறது வந்து மத்திய தலைமை வந்து பிடிக்காது. அது ஒரு ரீசன், ஏன்னா ஸ்ட்ராங்கான ஒரு மாநில தலைமை வந்து உருவாகிடுச்சுன்னா காங்கிரஸ் வந்து பல மாநிலங்களை வந்து தனித்தனியாக பிரிஞ்சு போயிடும். இப்போ கூட நேரு குடும்பத்தில் இல்லாத ஒருத்தர் வந்து தலைவர் ஆகிட்டாருனா என்னாகும்னு கேட்டிங்கன்னா, காங்கிரஸ் வந்து பல துண்டுகளை வந்து உடஞ்சு போயிடும். ஸோ இது வந்து காங்கிரஸோட ஒரு மிகப்பெரிய ஒரு ட்ராபேக்.
காங்கிரஸ் வந்து ரொம்பவே வீக்கனாக இருக்கிறது தான் பிஜேபிக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ராங். இப்போது ராகுல் காந்தி இல்லாமல் வேறு யாராவது ஒருத்தர் புதுசாக வந்தாங்கன்னா வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னா ரொம்பவே அதிகமாக வாய்ப்பு இருக்குது. பட் இப்போவும் காங்கிரஸ் பண்ணக்கூடிய ஒரு தப்பு என்னென்னு கேட்டிங்கன்னா, ராகுல் காந்தி இல்லைன்னு சொன்ன உடனே பிரியங்கா காந்தியை கொண்டு வந்து அந்த இடத்துல உட்கார வைக்கணும்னு நினைக்கிறது. அதான் ஒரு மிகப்பெரிய ஒரு ட்ராபேக். ஏன் நம்ம ட்ராபேக் அப்படின்னு சொல்கிறேன்னா, பிரியங்கா காந்தியை வந்து டார்கெட் பண்ணுறதுக்கு ஈஸியாக ஒரு சான்சஸ் இருக்குது. ராபர்ட் வதேரா, ஐ மீன் இவரோட பிரியங்கா காந்தி அவர்களுடைய ஹஸ்பண்ட், ஸோ அவர் மேலே நிறைய அக்விசிஷன் இருக்குது. லேண்டு கவர்மெண்ட்டோட நிலத்தை கூட அவர் வந்து ஆக்கிரமிப்பு பண்ண நிறைய கேசஸ் வந்து அவர் மேலே இருக்குது. இன்கம் டேக்ஸ் ப்ராப்ளம் அந்த மாதிரி நிறைய கேசஸ் இருக்குது. அதெல்லாம் எடுத்தாங்கனாலே முடிஞ்சு போச்சு, இவங்க பிரியங்கா காந்தியோட ஹஸ்பண்டை வந்து தூக்கி உள்ளே வச்சுருவாங்க. ஸோ அந்த மாதிரி இஷ்யூஸ் வந்து நிறைய இருக்குது. ஸோ காங்கிரஸ் பண்ணக்கூடிய தப்பு இதுதான். இதனால தான் நான் இப்போவும் சொல்கிறேன், அடித்து சொல்கிறேன், இந்த ஒரு ரீசனால தான் பார்த்தீங்கன்னா பிஜேபி அண்ட் தென் மோடி கவர்மெண்ட்டு இவங்களோட ஸ்டேட்டஸ் வந்து ரொம்பவே ஹையாக தெரியுது குளோபல் லெவலில். இன்னொரு விஷயம் நான் இங்கும் சொல்ல விரும்புகிறேன், ஃபாரின் கம்யூனிட்டி நடுவில் பார்த்தீங்கன்னா மோடிக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு செல்வாக்கு இருக்குது. அவர் வந்து ஒரு குளோபல் லீடராக வந்து ஒரு ஐடென்டிஃபை பண்ணி அவர் பெரிய ஆளாக காட்டிட்டாங்க. ஸோ அவருடைய ப்ரொமோஷன் வந்து அதிகமாக இருக்கிறதுனால ஸோ அவருக்கு வந்து ரொம்பவே ஒரு ஹை இம்பார்ட்டன்ஸ் வந்து இருக்குது. இதுக்கப்புறம் மோடிய அளவுக்கு இன்னொரு லீடரால் எமர்ஜ் ஆக முடியுமா, இந்தியன் லீடரால் எமர்ஜ் ஆக முடியுமான்னு கேட்டிங்கன்னா ரொம்பவே கஷ்டம். ஏன்னா இவர் தான் ஒரு உச்சபட்சம், அந்த அளவுக்கான ஒரு ஹை வேல்யூ வந்து இவருக்கு மட்டும் தான் இருந்தது. இதுக்கு முன்னாடி யாருக்கு இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா இந்திரா காந்தி அவர்கள், அதுக்கப்புறம் வாஜ்பாய் அவர்களுக்கு கொஞ்சம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இவங்க எல்லாரையும் விட பார்த்திங்கன்னா மோடி அவர்கள் தான் இப்போ வந்து ரொம்பவே ஹையான வேல்யூ வந்து இருக்குது. அவரோட பல டிப்ளமேட்டிக் மூவை வந்து வேர்ல்டில் இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து ரொம்ப க்ளோஸாக வாட்ச் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த அளவுக்கு அவரோட இம்பார்ட்டன்ஸ் வந்து ஜியோ பாலிட்டிக்ஸில் வந்து இருக்குது அப்படிங்கிறது வந்து மாற்றுக்கிறதே கிடையாது. ஸோ இதுதான் நாம் இந்த காலநிலையில் வந்து சொல்லக்கூடிய ஒரு விஷயம். பிஜேபி பண்ணக்கூடிய நிறைய பாசிட்டிவ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, காங்கிரஸ் பண்ணக்கூடிய நிறைய நெகட்டிவ்ஸ், இதை வந்து அவங்க பாசிட்டிவாக எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிறதா இந்த வீடியோவில் நான் சொல்ல வேண்டிய ஒரு விஷயம். நீங்கள் ஏதாவது வழக்கம் போல் சொல்கிறதா இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நாம் தொடர்ந்து பேசுவோம். மக்களையாலும் மனங்களையாலும் அடக்குமுறையாலும் ஆயுதங்களாலும் அல்ல, அன்பாலும் மகிழ்ச்சியாலும். நன்றி, வணக்கம்.